ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி. ஸோ இந்த கோர்ஸை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெடிக்கல் சோசியாலஜியோடைய டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடைய ஸ்கோப்பு, அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா துணுகுமுட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வந்துட்டு டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி சோசியாலஜியை பற்றி என்ன செய்ய அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதில் ஒரு ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சோசியாலஜி எதை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சோசியாலஜி பிஎஸ்சி சோசியாலஜி அப்படிங்கிறது எதை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய மனநிலை, ஸோ அவங்கக்கிட்ட எப்படி வந்துட்டு டீல் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டடிஸ் தான் வந்துட்டு பிஎஸ்சி சோசியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த பர்டிகுலரான பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்துட்டு பப்ளிக், அப்புறம் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ், ஸோ அந்த என்விரான்மெண்ட்டு, இப்போ வந்துட்டு இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப், ஸோ இந்த ரெண்டுக்குமே ஹாஸ்பிட்டல் அப்புறம் இந்த பப்ளிக், இவங்களுக்கு இடக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சோசியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த மெடிக்கல் சோசியாலஜி முடித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அப்புறம் இந்த பேஷண்ட்டுக்கும் அந்த கிரிட்டிக்கலான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா, அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை ஸ்மூத்தாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு மெடிக்கல் டிசிஷன் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேஷண்ட்டுடைய ஃபேமிலி, ஸோ இவங்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது அப்படின்னா எப்படி வந்துட்டு சம்மதிக்க வைக்கிறது, ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள், அவங்களுடைய ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பு, ஸோ இது எல்லாத்தையுமே என்ன செய்கிறது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த மெடிக்கல் சோசியாலஜியோடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். ஸோ இந்த மெடிக்கல் சோசியாலஜி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மெடிக்கல் பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பாராமெடிக்கல் காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நார்மலான சில காலேஜஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் சோசியாலஜி அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மெடிக்கல் சோசியாலஜி இருக்குதா அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா தெரியாது. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதில் சேர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வந்துட்டு இந்த கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மெடிக்கல் கவுன்சிலர், இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை ஸோ கொண்டு போகிறதுக்கு, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கும் இல்லை அந்த பேஷண்ட்டை சார்ந்த மற்ற நபர்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையுமே ஏற்படாமல் பார்த்துக்கிறது இவங்களுடைய வேலை. ஸோ இந்த மெடிக்கல் சோசியாலஜிக்கான அட்மிஷனுக்கான அந்த காமன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் 10th 12th முடிச்சிருக்கணும். அந்த 12th வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இல்லை அப்படின்னா பயாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு படிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் சோசியாலஜி படிக்கிறதுக்கான எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மெடிக்கல் சோசியாலஜிக்கான காலேஜ் அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டைப்பாக என்ன செய்யுது அப்படின்னா இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் நடக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ மெரிட் பேஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடியது, கட் ஆஃப் மார்க்கு, ஸோ அந்த மாதிரி கவுன்சிலிங் வச்சு என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வந்துட்டு இந்த மெடிக்கல் சோசியாலஜிக்கு வந்துட்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வயசுலேயும் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்மிஷன் ப்ரொசீஜர் நடக்குது. இன்னும் சில காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் பேஸ்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ பேசிஸில் டிஸ்கஷன் செஷன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்மிஷன் அப்படிங்கிறது இந்த சோசியாலஜி மெடிக்கல் சோசியாலஜிக்கு வந்துட்டு கொடுக்காங்க. இந்த மெடிக்கல் சோசியாலஜிக்கான ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு, மெடிக்கலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட்டாக என்ன செஞ்சுட்ருக்கு அப்படின்னா போய்கிட்டு இருக்குது. நிறைய மெடிசின்ஸில் வந்துட்டு அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய முன்னேற்றம் அப்படின்னு அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புதுசாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரியான
பிரச்சனைகள் அப்படிங்கிறது தாராளமாக என்ன செய்யுது அப்படின்னா இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த பேஷண்ட் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு இடையில ஏற்படுற அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இல்லை இன்னும் சில கிரிட்டிக்கலான ஒரு டிசிஷனில் வந்துட்டு அதுக்கான ஒரு ஐடியா கொடுக்கறதுல இந்த மாதிரியில் வந்துட்டு ஸ்கோப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் ரெண்டு இந்த ஹாஸ்பிட்டல் செக்டாரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்துட்டு இந்த மெடிக்கல் சோசியாலஜி படித்தவங்களை வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு முக்கியமாக வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச்சு ஹெல்த் கவுன்சிலர் அப்புறம் வந்துட்டு ஹெல்த் இன்வெஸ்டிகேட்டர் கீ மெம்பர் இன் டிசிஷன் மேக்கிங் ஆஃப் ஹெல்த் கேர் பாலிசிஸ் ஒரு ஹெல்த் கேர் பாலிசி எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கீ மெம்பராக வந்துட்டு இந்த மெடிக்கல் சோசியாலஜி படித்தவங்கள எடுக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மெடிக்கல் சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்பி படிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் செக்டரில் கூட வேலை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இது எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி படிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்கும் போகலாம். எம்பிஏ எல்எல்பி இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்துட்டு எல்லா ஃபீல்டையும் வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி ஹியூமன் அனாட்டமி அப்படிங்கும்போது மெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். சைக்காலஜி அப்புறம் வந்துட்டு சோசியாலஜி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸு ஹெல்த் பாலிசிஸ் ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணுற மாதிரி என்னது இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது எப்பயும் போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. எந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பெரிய லெவலான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை கவர்மெண்ட் செக்டரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது சேலரி அப்படிங்கிறது அதிகமாகவே என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. பேசிக் சேலரியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 மேலேயே என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் சோசியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இந்த மெடிக்கல் சோசியாலஜி படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்குதோ யூனிவர்சிட்டிஸில் பாராமெடிக்கல் காலேஜஸில் இந்த மெடிக்கல் சோசியாலஜி அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. ஸோ இதை சூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா 12th படித்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மெடிக்கல் சோசியாலஜி பற்றியான டீட்டெயில்ஸ். ஸோ மேலே ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய இந்த எஜுகேஷ்னல் வீடியோஸ் அது சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.